ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் அண்ணா கெத்து. இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மற்றும் பக்கத்தோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஒன் டே எகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருந்தோம் நம்ம சேனலில். ஸோ அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் பண்ணுறது ஒரு ஏதாவது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வி நீட் மோர் இன்ஃபோ டு ரிடீம் யுவர் கிஃப்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளத்தை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் நம்ம. ஸோ நிறைய பேர்த்துக்கு ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தது. ஸோ நம்ம வந்து எப்பயுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கான்டாக்டில் தான் இருக்கும், கனெக்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் மூலிமா தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஓகேங்களா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் என்கிட்ட கொண்டு வந்தப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிடீம் கோட் வந்து பிரச்சனை மாதிரி இருக்குது ஸோ அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி அது வந்து எல்லா கோடும் அந்த மாதிரி இல்லை. ஒரே இடத்து இப்போ எக்ஸாம்பிள் அமேசான் அவர் பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்னா, ஸோ ஒரு கோடு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, ஸோ அது வந்து அந்த பிரச்சனை வருது. இன்னொரு கோடு பர்ச்சேஸ் பண்ணால் அந்த பிரச்சனை வருது. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த ஒரு கோடு பிரச்சனை, ஸோ நீங்கள் எந்த இடத்துலருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ப்ளே ஸ்டோர் பக் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து அந்த ஒரு வாங்கின பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்கள குறை சொல்ல முடியாதுங்க. போயிட்டு ப்ரோ நான் உங்கள்கிட்ட தான் வாங்கினேன், இதோ கோடு ஒர்க் ஆக மாட்டேன், ஆக்சுவலி இந்த கோடு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, இந்த கோடு உங்களால் அதாவது ஆக்டிவேட் அதாவது அது மீன்ஸ் ரிடீம் பண்ண முடியல, அவ்வளோதான். மற்றபடி அந்த கோடு வந்து ஒரு ஒர்க்கிங்கான கோடு தான். ஸோ அந்த கோடு யாரும் இன்னும் ரிடீம் பண்ணலை, ஸோ அந்த கோடு வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து நம்ம கூகுள் கஸ்டமர் சர்வீஸில் அன்றைக்கி நான் பேசினேன், பட் நான் நிறைய டைம் வந்து நேற்று சண்டே ஓகேங்களா பேச முடியல ஆக்சுவலி. ஓகேங்களா, சண்டே ஒரு குறிப்பிட்ட டைமோட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஃபுல்லாக ஒன் ஹவர் சொல்ல முடியாது, முக்கால் மணி நேரம். ஓகேங்களா, ஒரு முக்கால் மணி நேரம் விடாமல் நானும் அவங்களை பிடிச்சி அவங்க வந்து நான் போகிறேன் போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ கடைசியாக போயிட்டேங்க ஆனால். ஓகேங்களா, நான் வந்து போகாதீங்க போக தட் மீன்ஸ் அவ்வளோ கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஓகேங்களா, நிறைய கொஸ்டின்ஸு, நிறைய டவுட்டு, ஏன் அப்படி பண்ணுறீங்க எதுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் இதில் சொல்ல முடியுமான்னு தெரில. ஸோ ஆனால் நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு கான்செப்ட் ஓகேங்களா சொல்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணேனோ என்னோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ ரொம்ப நான் இழுக்க விரும்பல. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன சொல்லியிருந்தோம், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வீடியோ பார்த்து நிறைய பேர் பண்ணிருந்தீங்க. ஸோ நான் வீடியோ போட்டால் நானும் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருந்தேன். ஸோ அதுக்கு ரிப்ளை வந்ததா ப்ரோ அப்படின்னா ரிப்ளை வந்தது நான் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் மெயில் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மெயில் பண்ண என்ன சொன்னாங்கன்னா, ஸோ நீங்கள் கான்டக்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி. ஸோ நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன பிரச்சனை ப்ரோ ஆக்சுவலி அப்படின்னு உங்களுக்கு ஆச்சு யாராச்சும் தெளிவாக சொல்லிருக்கானுன்னு தெரியல. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எதுக்காக இந்த பிரச்சனை வருது, எதுக்காக இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அதை ஒன்றுமே சொல்லலை. இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் பண்ணுங்கள் ஆக்சுவலி என்னென்னா, ஸோ சம்டைம்ஸ் சில கோடு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண முடியாது அவங்களால. ஓகேங்களா, இது வந்து உண்மையான கோடாக இவங்க பர்ச்சேஸ் பண்ணுற இடம் கரெக்டான இடமா, ஸோ அந்த மாதிரி இதை வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதை வெரிஃபை பண்ணால் தான் அந்த கோடை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த சென்டர்ஸ் டீட்டெயிலில் கரெக்டான வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக கொடுத்து, ஸோ அவங்க கரெக்டாக வெரிஃபை பண்ணால் மட்டுமே உங்களால் அந்த கோடை வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரி ஓகேங்களா, கண்ட்ரி ப்ராப்ளம் மாதிரி. ஓகேங்களா, இந்த ஒரு கோடை நம்ம சப்ஸ்கிரைப் எடுத்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா, அகைன் போட்டு ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு அது ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கூகுளை கொண்டு இருக்கு. ஓகேங்களா, என்கிட்ட வேறு வேறு கண்ட்ரியோட கூகுளை கொண்டு இருக்கு, அதில் வேறு கண்ட்ரியோட அக்கௌண்ட் நான் போட்டு பார்த்தேங்க. ஓகேங்களா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திஸ் கோட் ஒன்லி யூஸ் ஃபார் இந்தியன் வந்துடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இறது கிடையாது. ஸோ இந்த மெயிலுக்கு வந்து எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் ரிப்ளை வந்துச்சு. மூணு நாள் இல்லை, ரெண்டரை நாள். ஓகேங்களா, கரெக்டாக 2.5 நாள். உங்களுக்கு எப்போ ரிப்ளை வரும்னா 2-3 டேஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து மெயில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கரெக்டாக 3rd December பண்ணால் 5 வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதான் அந்த மெயில், என்னென்ன நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மெயில் வந்தது. ஆக்சுவலி நான் இதை ஒரு வீடியோ போகிறதுனால நிறைய பேர் ஹிந்தி சேனல்லாம் பார்த்து, ஸோ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் சும்மா ட்ரை பண்ணி, ஸோ அவங்களுக்கு கேட்டதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்து வந்து ரிப்ளை என்னென்னா இதான், ஒருத்தருக்கு இல்லைங்க எல்லாத்துக்குமே இதான் மேக்ஸிமம் வருது. எனக்கு கூட இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இதான் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ரிப்ளை வந்து என்னென்னு நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் ஃபார் யுவர் வெரிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த கோடை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ கரெக்டாக உங்களோட கோடு தானா, இது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதானா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் அவங்க சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. என்னென்ன கேட்டப்போ அந்த ட்ரான்சாக்ஷன் ரிசிப்ட் கேட்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் கோடோட ஒரு ஃபுல் இமேஜ் கேட்பாங்க. ஸோ அந்த இமேஜோ சம்திங் அந்த ப்ரூஃபில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கூட உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துடும். ஓகேங்களா, இதில் நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், அந்த ஒரு கீ பாயிண்ட் நான் சொல்கிறேன். நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி யாராச்சும் வீடியோ லைக் பண்ணாமல் மார்க்கம் லைக் பண்ணுங்கள். ஸோ
நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் ஸோ நிறைய பேத்துக்கு ஸோ இந்த பிரச்சனை தவிச்சிட்டு இருக்கு அவங்களுக்கு சின்ன ஒரு ஆறுதலாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஷோ பண்ணணும் அப்படின்னா ஸோ கொஞ்சம் நீங்கள் பண்ணுற ஒரு ரேட்டிங்கில் தாங்க இருக்குது ஓகேங்களா. லைக்கோ டிஸ்லைக்கோ ஸோ தாராளமாக பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்படி என்ன பிடிக்கலன்றது கமெண்ட் செய்யணும், கமெண்ட் பண்ணி அடுத்த டைம் நான் திருத்திக்குவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா ஸோ அக்கார்டிங் டு சிஸ்டம் யுவர் கூகுள் அக்கௌண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டு இல்லை அப்படின்னா ஒன் ஆஃப் த அந்த கூகுள் ப்ளே நீங்கள் கிஃப்ட் கார்டு கொடுத்தீங்கல்ல ஸோ அது இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எரராக இருக்குது நீங்கள் சப்மிட் பண்ணலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்பீலுக்கு வந்து நாங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க ஓகேங்களா. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேத்துக்கு இதான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது, ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா ஏன் வருது ஓகேங்களா. இது மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அதை தான் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வீடியோ ஓகேங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை சப்மிட் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் சொன்ன அந்த சென்டர்ஸ் மோடி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஸோ நீங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த கஸ்டமர் கேர்கிட்ட பேசின வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் பொருந்தாதான உண்மையாலுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அப்ளிகேஷன் லிங்க் ஆகிருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கூகுள் பேவில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கூகுள் பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கூகுள் கொண்டு வச்சு லாகின் பண்ணிட்டு போவீங்க ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லைனா அமேசான் பே இருக்குன்னா அமேசான் பேல ஒரு இமெயில் கொடுத்துருப்பீங்க அந்த ஒரு கூகுள் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அப்ளிகேஷன் எந்த ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்கோ அந்த ஒரு கூகுள் அக்கௌண்ட் மூலமாக தான் நீங்கள் வந்து இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஓகேங்களா. படித்து சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஃபார்ம் வந்து நான் உங்கள்கிட்ட திரும்பி கேட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த ஃபார்மு. ஸோ அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த கூகுள் அக்கௌண்ட் வழியாக தான் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க மெயில் ஆக்சுவலி ஓகேங்களா. அந்த இடத்த கரெக்டாக எந்த கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது எக்ஸாம்பிள் நீங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டவுட் எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதை வந்து நான் அடுத்த ஒரு வீடியோ என்ன கனிவாக நான் கன்ஃபார்ம் இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் உங்களுக்கு கனிவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் இருப்பேன். ஸோ நீங்கள் என்னோட காண்டாக்டில் இருக்குன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறதாங்க லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எங்கள்கிட்ட பேச நினச்சினா அப்புறம் எங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பேசலாங்க ஓகேங்களா. ஸோ மொபைல் நம்பர் வந்து இப்போதைக்கு தர முடியாது ஓகேங்களா, பட் நீங்கள் தான் காண்டக்ட் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மொபைல், அதில் கூட கால் பண்ண முடியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிகிராம் சேனல் குரூப் இருக்குது ஓகேங்களா, நம்மளுக்கு சேனல் இருக்குது ஓகேங்களா. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் அந்த லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். எங்களுக்கு ஸ்டோரேஜ்லாம் அந்தளவுக்கு இது கிடையாது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஆக்சஸ் தான். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட நேமை மட்டும் சொல்லாக போட்டிங்க அப்படின்னா ஸ்பெல் மாறாமல் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல் சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அங்கே என்னோட பர்சனல் காண்டாக்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த இடத்த. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், உங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஃபார்மில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜ் ஆஃப் யுவர் கிஃப்ட் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஆக்சுவலி இது வந்து கிஃப்ட் கார்டுங்க, ஃபிசிக்கல் கார்டு அவங்க சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ்லாம் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் கடையில் வாங்கும்போது ஒரு கிஃப்ட் கார்டு இமேஜ் உங்களுக்கு அந்த கிஃப்ட் கார்டு இருக்கிற மாதிரி பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஃபுல் பேஜ் நல்லா கிளியரான ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணும் அது ஒன்று ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரெசிப்ட், நீங்கள் வாங்கின இடத்த அந்த ரெசிப்ட் இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த அமேசான் ஆப்போட லிங்க் ஆகக்கூடிய ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருக்கும், அந்த இமெயில் அக்கௌண்ட் மூலமா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் ஓகேங்களா. இந்த இடத்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு இமெயில் ஐடியும் ஸோ நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ண எக்ஸாம்பிள் கூகுள் பே இல்லை வந்து ஃபோன்பே இந்த மாதிரி இருக்குன்னா அங்கே நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த கூகுள் அந்த அந்த மெயில் அக்கௌண்ட்டும் ஸோ நீங்கள் இந்த இடத்த மெயில் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவங்க ரூல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த டெஸ்ட் இதுதாங்க ஓகேங்களா. இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து கோடு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் பண்ணது தப்பாக பண்ணிட்டேன், அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தப்பு தப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கூகுள் கொண்டு பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து நான் கரெக்டாக பண்ணுறேன். ஸோ அடுத்த ட்ரிப்பில் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட கிஃப்ட் கார்டு வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் அமேசான் ஃபோன்பே அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி எந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு இல்லை. ஸோ எங்கள் கடை நேம் போடாதீங்க ஓகேங்களா, அது அமேசானா இல்லை ஃபோன்பேவா சம்திங் இந்த மாதிரி இருக்கும்ல கூகுள் பேவான்னு சொல்லிட்டு அது ஓகேங்களா, என்ன பிளாட்ஃபார்மில். ஸோ அடுத்துக்கு கிஃப்ட் கார்டு ரிடெம்ஷன் கோடு வந்து அந்த கோடு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் சிட்டியில் வாங்கினீங்க, ஸோ உங்கள் இது கண்ட்ரி ஓகேங்களா, இதெல்லாம் போட்டு திரும்பி சப்மிட் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், நீங்கள் கொடுத்த ஒரு ஸோ கூகுள் அக்கௌண்ட்டும் அந்த பர்ச்சேஸ் பண்ண ஆப்போட லிங்க்காக இருக்க கூகுள் அக்கௌண்ட்டும் சேமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ட்ரான்சாக்ஷன் ரெசிப்ட்டும் ஸோ அந்த கூகுள் பே கிஃப்ட் கார்டோட இமேஜும் நல்லா பக்காவாக கிளியராக கரெக்டாக டீட்டெயில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வெரிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே. அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ட்ரை பண்ணிவிட்டு ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன நடக்குதுன்னு நான் கன்ஃபார்மாக வீடியோ ஒரு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி போட்டுறேன். ஸோ நீங்கள் கன்யூஸாக பாருங்கள், உங்களுக்கு கோடு உங்களுக்கு வேஸ்ட்டாலும் போகாது ஓகேங்களா. ரிடீம் பண்ணாமல் தான் இருக்க போது எக்ஸ்பைரி டேட் அந்த கோடு கிடையாது. பட் என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு இப்போ நீங்கள் ரீசனாக யூஸ் பண்ணணும்னு எடுத்திருப்பீங்க, பட் இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகாது ஓகேங்களா. ஸோ உங்கள்கிட்ட மணி எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் திரும்பி கூகுள் பேவில் சம்திங் வேறு எதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த கோடு அதாவது
எல்லா கூட அதே மாதிரி பிரச்சனை வந்துடாது, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பகல் இருக்க பெல்லைக்கான போட்டுக்கோங்க. ஸோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி இதை பற்றி சம்மந்தமான போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் தெரிஞ்சிக்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஸோ திரும்பி இந்த மாதிரி சிஸ்டத்துலேருந்து எலிஜிபிளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், வி கேன் ரிவ்யூ யுவர் ரிக்வஸ்ட், ரீசப்மிட் த ஃபார்ம் வித் யுவர் கரெக்ட் கூகுள் அக்கௌண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரீசப்மிட் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரீசப்மிட் திரும்பி அதே தாங்க, ரீசன்ட் டீட்டெயில் கொடுத்துட்டு கரெக்டாக அதே மாதிரி ரீசப்மிட் கொடுங்க, அதே மாதிரி திரும்பி கரெக்டாக கொடுங்க உங்களுடைய அந்த கரெக்டான டீட்டெயில்ஸ். அது உங்களுக்கு டீட்டெயில் ஃபில் பண்ணுறது வச்சு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட சொல்லலாம், அதுக்கு தான் நான் டெலிகிராம் கான்டக்ட் கொடுத்துருக்கேன். யாருமே கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா, பட் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்களோட வழி எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறோம். ஸோ வீடியோ வச்சு மறக்காமல் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பகல் இருக்க பிள்ளைக்கான இல்லையே ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு ஸோ அப்டேட்டோட, ஸோ இதுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தியோடு சந்திக்கிறேன். ஸோ ஓகே பாய்.